வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ராம்டெக் தமிழ், நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே தெரியற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் சிம்பிள் ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். என் கூட பேசணும் நினைக்கிறவங்க, அப்புறம் வாட்ஸ்அப் சேட் பண்ணுறவங்க, பர்சனலாக வந்து சப்ஸ்கிரைபர்களுக்கு மட்டும் இந்த இது கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி மூணு கேட்டகரியாக இருக்கும், அந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையோ வாட்ஸ்அப்லையோ இல்லை உங்களை ஃபோன் மூலம் காண்டாக்ட் பண்ணுற மூலியமாகவோ உங்கள்கிட்ட நான் பேசணும் போலே. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ராம்டெக் தமிழ், நான் உங்கள் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ ஃபயர் ஐடி ஆனால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் திருடுறதா வந்து ஹேக் பண்ணுறதா வந்து நிறையான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. நாமோட புதுசாக நம்ம 1 இயருக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு ரெக்கவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. அதுக்கு அதுலேயும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் என்னுடைய வீடியோ என்னுடைய ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிருது போயிடுச்சுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து நிறையான பேர் வந்து தேடிடுறாங்க. அதை நம்ம வந்து செக்யூராக நம்ம வச்சுக்கிறது எப்படி, அதை நம்ம வந்து நம்மளுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாருமே வந்து ஹேக் பண்ணாலுமே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலுமே வந்து எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு ரீசன் வந்து நீங்கள் நம்ம எப்படி அந்த ட்ரிக்ஸ் சொல்லிப்போம். ஒரு சின்ன ஒரு ஃபாலோ தான், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேங்கிறத உங்களுக்கு புரியும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எது இந்த மாதிரியான இது வரைக்கும் உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி வந்து ஹேக் பண்ணியிருந்தால் நான் ஏற்கனவே ஒரு ஐடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது அது கூட இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா, அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நான் மேலே இருக்கிற ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்க் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு பம்பர் ஆஃபரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா நிறைய ஒரு 50,000 டைமண்ட்ஸ் தரேன், 1000 டைமண்ட்ஸ் தரேன்னா சொல்லியிருப்பாங்க. பட் அதை லிங்க் மட்டும் கிளிக் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணால் உங்கள் ஐடி திருடு போகலாம். ஓகே நண்பர்களே, வாங்க இன்றைக்கி அதை எப்படி செட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. மேலே இருக்கிற 3 டாட் பட்டன் இருக்கும், ஸ்லாஷ் பட்டன் இருக்கும், ஒரு சில அப்டேட் பண்ண ஒவ்வொரு சில மாற்றங்கள் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரொஃபைல் நேம் அதோடய கீழே இருக்கும், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவசி அண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துருங்க. அது ப்ரைவசி செட்டிங்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் கூட போயிருங்க. சாரி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற செட்டிங் போகும். இந்த மாதிரியான மெத்தட்ஸ் வந்து ஒரு சிலருக்கு தெரியாமலும் போகலாம், தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ உபயோகப்படட்டும். ஓகேங்களா, நேராக நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட எனக்கு தெரியாதா, இனிலாம் என்ன வீடியோ போகிறா அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணிடுறாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது செட்டிங்ஸ் கூட போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபோல்டர் வந்துடும், செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த செக்யூரிட்டி ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி அண்ட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் லாகின் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுமா, என்னென்ன பண்ணணும், செட்டிங்ஸ் அப்படி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே போவதீங்க. 2-ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அந்த கிளிக் பண்ண உடனே நீ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது லோட் ஆகிட்டு இருக்குது, டவர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி மெத்தட் அப்படின்னு இருக்குது, இது 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த 3 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் என்னென்ன ஆப்ஷன் நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய அந்த கோடு போனால் அந்த கோடு அப்ளை பண்ணிங்கனா மட்டும்தான் அந்த ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் ஆகும். இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாக வரும். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபோன் மொபைல் மூலமாகவே வந்துடும். நம்ம இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வந்துட்டும் அப்படின்னு இருக்கும். இந்த மொபைல் வந்து நீங்கள் மறுபடியும் ரெக்கவர் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் உங்களுடைய ஃபோன் நம்பர் கையிலே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியும் இதெல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க, இது கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தவொடனே கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும், இந்த பாஸ்வேர்டை நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் என்ட்ரி பண்ணல அப்படின்னா முன்னாடியே வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கும், அந்த மொபைல் நம்பரில் என்ட்ரி பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணவுடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துடும், நீங்கள் இதை கொடுத்துருங்க. நம்பர் வந்தோடனே நீங்கள் இதில் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துச்சு அப்போ வந்துடும், அப்புறம் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யுவர் செக்யூரிட்டி மெத்தட் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து 2-ஃபேக்டர் ஆத்தரைசேஷன் இஸ் ஆன் அப்படின்னு ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு வேறு யாராவது வந்து ஓப்பன் பண்ண முயன்றாலோ திருடன் நினச்சாலோ இல்லை நீங்கள் வேறு நம்பர் கம்பர் எது நீங்கள் எப்படி ஃபேக் பண்ணி மாற்றினாலுமே இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா
இதில் டூ வெரிஃபிகேஷன் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து செக்யூர் ஆயிரும். இனிமேட்டு வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, உங்களுடைய அக்கௌண்ட் இனிமேல் செக்யூர் ஆயிரும். நீங்கள் இது வந்து நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு எதாவது நீங்கள் மெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனில் போயிருங்க. இதில் உங்களுடைய நேம் கான்டாக்ட் நம்பரு அப்படின்னா உங்கள் மெயில் ஐடி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்காகவும் நீங்கள் பச்சிங்க. மன நன்றி, நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் கிளிக் பண்ணுங்கள். கூட வேறு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.